Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல 60,000 ரூபீஸ்க்கு பெஸ்ட் கேமிங் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் வீடியோ எடிட்டிங் லேப்டாப் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கினா என்னென்ன ஃபேக்டர்லாம் பார்ப்போம் அது மாதிரியே கம்ப்ளீட்டாக வந்து நான் ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லேப்டாப்போட அமேசான் பை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை. இந்த பை லிங்கை கிளிக் பண்ணாலே நீங்கள் அமேசானில் போய் நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்க முடியும். இப்போ அமேசான் கிரேட் இந்தியன் சேல் பிக் பில்லியன் டேலாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேப்டாப்போட ப்ராசஸர், கிராஃபிக்ஸ், மெமரி, டிஸ்பிளே, பேட்டரி, வெயிட் எல்லாமே கம்பேர் பண்ணி டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட முடிவில் இந்த 60,000 எது பெஸ்ட் பைன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சேனலுக்கு போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் சாம் ஹியர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆறு லேப்டாப்போட ப்ராசஸரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆறு லேப்டாப். ஸோ ஃபர்ஸ்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆசர் ஆஸ்பியர் 5 கேமிங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அசூஸோட 16X சீரியஸ் பட் ப்ராசஸர் வந்து லைட்டாக மாடிஃபைட் ஆயிருக்கும். அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அசூஸோட 15 சீரியஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட், 8GB அண்ட் 16GB வேரியன்ட். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி விக்டஸ் கேமிங்கோட ஒரு லேப்டாப் வேரியன்ட். ஸோ இந்த ஆறு லேப்டாப்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்னோட ப்ராசஸர் நம்ம கம்பேர் பண்ணலாம், அப்புறம் எது சிறந்த ப்ராசஸர்ன்றதை பார்க்கலாம். ஆசர் ஆஸ்பியர் 5ல பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 1240p ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ASUS 16 சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 16 ஸ்மார்ட் சாய்ஸ்ல வந்து ரைசன் 5 56W H ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ASUS Vivo 16X லேட்டஸ்ட் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ரைசன் 7 58W H யூஸ் பண்ணிருக்காங்க. 15 சீரிஸ்லயே 16GB வேரியன்ட்ல i7 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. i7ல 12650H ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8GB வேரியன்ட்டுக்கு i5 12500H ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெச்பி விக்டஸோட கேமிங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரைசன் 5 56W H ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆறு லேப்டாப்போட ப்ராசஸரில் எது நல்லதுன்னு சொல்லி ப்ராசஸோட பெஞ்ச் மார்க்கை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீடு அண்ட் ஃபிசிக்கல் கோர்ஸ், நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் அண்ட் கேச்சியோட சைஸ் இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இயங்க போகுது. இதை வச்சு சினி பெஞ்சோட ரேட்டிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா i7 12650H தான் வந்து இதோட கிளியர் வின்னர், ஃபாலோட் பை i5 12500H அண்ட் ரைசன் 7 58W H. ஸோ ASUS Vivobook 15 சீரீஸில் 16GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு i7 12650H கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டோட ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நம்பர் ஒனில் வந்து இருக்காங்க. 60,000 ரூபீஸில் பெஸ்ட் ப்ராசஸர்னா அது 15 சீரீஸில் இருக்கக்கூடிய 16GB வேரியன்ட் தான். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக கிராஃபிக்ஸ் கார்டு யார் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆர் லேப்டாப்போட கிராஃபிக்ஸை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். ஸோ ஆசர் ஆஸ்பயர் 5ல வந்து என்விடியா ஜிஃபோர்ஸ் ஆர்டிஎக்ஸ் 2050 கொடுத்துருக்காங்க. அண்ட் 16X சீரீஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான AMD வேகா 7 கொடுத்துருக்காங்க. அசூஸோட வியூ புக் 15 சீரீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வேரியண்ட்டான இன்டெல் ஐரிஸ் எக்ஸி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெச்பி விக்டஸ் கேமிங்கில் ரேடியனோட RX 6500M டெடிக்கேட்டட் 4GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் சீரீஸில் இருக்கக்கூடிய ஹெச்பி விக்டஸும் ஆசர் 5 தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெஞ்ச் மார்க் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவாங்க. ஸோ ரேடியன் வேகா 7 வந்து பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டுன்றனால அதில் கம்பேரிசன் கொண்டு வரல. ஜஸ்ட் மூணோட கிராஃபிக்ஸ் கார்டையும் கம்பேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி சினி பெஞ்ச் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 6500M தான் வந்து இந்த செக்மெண்ட்டோட கிளியர் வின்னர், ஃபாலோட் பை RTX 2050. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருமே டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு இந்த ரெண்டு லேப்டாப்லையும் ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டை கிளியர் வினர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி விக்டஸ் கேமிங் தான், ஃபாலோட் பை ஆசர் ஆஸ்பயர் 5 கேமிங் சீரியஸ். ஸோ இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈச் லேப்டாப்போட மெமரி எப்படி இருக்குன்னு சொல்லி தான். ஆசர் ஆஸ்பியர் பார்த்தீங்கன்னா 16GB வேரியன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் 32GB வேரில் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஆசூஸோட 16X சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 16GB இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க, பட் உங்களால் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுக்கல. ஆசூஸோட 15 சீரீஸ் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 16GB அண்ட் 8GB இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க, பட் ரெண்டுலையுமே உங்களால் 24GB வேலும் அப்கிரேட் பண்ணிக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெச்பி விக்டஸில் பார்த்தீங்கன்னா 16GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, உங்களால் 16 சீரீஸ் மாதிரியே வந்து அப்கிரேட் பண்ண முடியாத ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து கிளியர் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசர் ஆஸ்பியர் 5 வந்து உங்களுக்கு 32GB வேலும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கள, அவங்க தான் இந்த செக்மெண்ட்டை கிளியர் வின்னர், ஃபாலோட் பை அசூஸோட விவோ புக் 15 சீரீஸ் சொல்லலாம். ஸோ நம்ம மெமரியில் யார் கிளியர் வின்னர்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேக்கு போகலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் யார் நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கேமிங் லேப்டாப்போட ஆசர்
Aspire 5 15.6 Full HD IPS display plus 144Hz refresh rate வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. ASUS ஓட 16X series பாத்தீங்கன்னா 16 inch display கொடுத்திருக்காங்க. ஆனா basic LCD panel கொடுத்திருக்காங்க with 60Hz refresh rate கொடுத்திருக்காங்க. ASUS ஓட 15 series laptops பாத்தீங்கன்னா 15.6 inch display கொடுத்திருக்காங்க with Full HD 60Hz refresh rate கொடுத்திருக்காங்க. So again HP Victus Gaming Laptop பாத்தீங்கன்னா similar to Acer Aspire 5 மாதிரியே 15.6 inch display கொடுத்திருக்காங்க with Full HD IPS display and 144Hz refresh rate கொடுத்திருக்காங்க. So இந்த செக்மெண்ட் ஓட clear winner யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு gaming laptop Aspire 5 and HP Victus Gaming தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் ஓட clear winner ஆ இருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த லேப்டாப் வந்து நல்ல பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்ன்றதுனால நீங்கள் ரொம்ப வந்து பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் யார் நல்லா பெட்டராக பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Acer Aspire வந்து பார்த்திங்க அப்படின்னா 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பட் பேட்டரி பேக்கப் வந்து 2-3 hours தான் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கப் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த யூசர் ரிவ்யூலேருந்து எடுத்தேன், நாட் ஃப்ரம் த கம்பெனி ப்ரொஃபைல். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் எதனாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக நீ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஸோ தட் எல்லா யூசர்ஸுமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா ASUS 16X சீரீஸ் டாமினேட் பண்ணுறாங்க. 19W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க வித் பேட்டரி பேக்கப் ஆஃப் 4-6 hours. நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொல்லி தாங்க எல்லாமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ASUS 15X சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க, பட் 8GB வேரியண்ட் i5 12500ன்றதுனால அதோட பேட்டரி பேக்கப் வந்து i7 12650 விட கொஞ்சம் ஒரு 1 hour அதிகமாக வரும்னு சொல்லி நிறைய யூசர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி HP Victus Gaming வந்து 70W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க வித் 2-4 hours பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்டோட கிளியர் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ASUS-ஓட 16X சீரீஸ் தான் வந்து கிளியர் வின்னர். ஏன்னா பார்த்தீங்கன்னா 90W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி யூசர் வந்து இந்த செக்மெண்ட்டில் பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேமிங் லேப்டாப்ன்றதுனால நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வெயிட். ஸோ எந்த லேப்டாப் வந்து லெஸ் வெயிட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமாங்க. ஸோ Acer Aspire 5 கேமிங் பார்த்தீங்கன்னா 1.8 kg கொடுத்துருக்காங்க அண்ட் ASUS-ஓட 16X சீரீஸ் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் 1.8 kg கொடுத்துருக்காங்க. அண்ட் 15X சீரீஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.7 kg கொடுத்துருக்காங்க ரெண்டு சீரீஸுமே. அண்ட் ஃபாலோட் பை HP Victus Gaming பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே இருக்காங்க, 2.4 kg கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்ன்றதுனால ஒரு பேசிக் வந்து ப்ரொடக்டிவிட்டி லேப்டாப்பை விட இவங்க வெயிட் அதிகமாக தான் இருக்கிறாங்க. இதில் வந்து கிளியர் வினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ASUS Vivo 15 சீரீஸில் இருக்கக்கூடிய ரெண்டு லேப்டாப் தான் கிளியர் வினர். பட் HP-ல ஏன்னா டெடிக்கேட்டட் 4GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்கனால அவங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம வெயிட்டை கம்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்போட பெஸ்ட் கனெக்டிவிட்டி வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் எதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Acer Aspire 5-ல பார்த்தீங்கன்னா வைஃபையோட லேட்டஸ்ட் 6 அண்ட் ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ASUS-ஓட ரெண்டு 16X சீரீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வைஃபை 6 அண்ட் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 சீரீஸ்லேயே சேம் வைஃபை 6 அண்ட் 5.3 ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங் லேப்டாப்போட HP Victus-ல பார்த்தீங்கன்னா வைஃபை 6 அண்ட் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் கிளியராகவே ரெண்டு கேமிங் லேப்டாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அகைடாக இருக்காங்க. 6 வைஃபை அண்ட் ப்ளூடூத் 5.3 கூடிய HP Victus Gaming அண்ட் Acer Aspire 5 கேமிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டோட வின்னர் கனெக்டிவிட்டியில். ஸோ நம்ம இப்போ எல்லாமே கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இந்த 6 லேப்டாப்போட ப்ரைஸை ஜஸ்ட் ஓத்ரூ பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து அமேசானில் சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸ். இது மேபி இண்டிவிஜுவல் வெப்சைட்ஸில் இது டிஃபர் ஆகலாம். நீங்கள் வந்து எல்லாமே எந்தெந்த லேப்டாப் எந்தெந்த சீரீஸ் எந்தெந்த மாடல் நீங்கள் தேடணும்னு அவசியமே கிடையாது. எல்லா லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அமேசான்லேயே போய் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ Acer Aspire 5 பார்த்தீங்கன்னா அமேசானில் 55,000 rupees வந்து சேல் பண்ணுறாங்க. ASUS 16X சீரீஸில் இருக்கக்கூடிய ரைசன் 5 5600 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 55,000 சேல் பண்ணுறாங்க. அண்ட் ரைசன் 7 சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58,000 சேல் பண்ணுறாங்க. ASUS-ல 15 சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து i5 12650 சீரீஸ் வந்து இது ஆல்மோஸ்ட் 60,000 rupees சேல் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரைஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ராசஸர். அண்ட் i5 12500 இருக்கக்கூடிய ASUS Vivobook 15 சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 56,000 சேல் பண்ணுறாங்க. அண்ட் HP Victus Gaming பார்த்தீங்கன்னா இதில் கிராஃபிக்ஸ் கார்டு டெடிக்கேட்டாக இருக்கிறதுனால ஸ்லைட்லி வந்து ஹையர் ப்ரைஸ் இருக்குது. 58,990 ஆல்மோஸ்ட் 59,000 இந்த செக்மெண்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 2-4,000 rupees குள்ளே தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லா லேப்டாப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ப்ளஸ் இருக்குது, ஒரு இடத்துல மைனஸ் இருக்குது. பட் எந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் கிளியர் வின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனல் பெஸ்ட் லேப்டாப் அண்டர் 60,000 rupees நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்னோட ரேங்கிங் மாடல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராசஸரோட ரேங்கிங் மட்டும் நான் தனியாக வச்சு ஆவரேஜ் பண்ணேன். ரிமைனிங் 8 ரேங்கிங் சிஸ்டத்தையும் நான் ஆவரேஜ் பண்ணி ப்ராசஸரோட ஃபைனல் ஆவரேஜ் நான் எடுத்தேன். இதில் பார்க்கும்போது ASUS Vivobook 15 i7 12650H தான் பார்த்தீங்கன்னா இருக்குதுலே பெஸ்ட்டு லேப்டாப் அண்டர் 60,000 rupees என்னோட ரேங்கிங் பிரகாரம் வந்திருக்கு. இவங்க லேக் ஆகிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு தான்.
பட் இவங்களோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப லீடிங்கில் இருக்குது. ப்ளஸ் நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து ரொம்பவே லீடிங்கில் இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் பை வந்து பார்த்தீங்கன்னா ASUS Vivobook 15 தான் சொல்லுவேன். ஸோ இதில் மெயின் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராசஸருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு தான் நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து க்ளோஸ் கால் தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூசருக்கு இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் வியூஸ் கொடுக்கும். ஒரு கேமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டிங் அப்படியே உங்களுக்கு மாறும். நான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ப்ரொடக்டிவிட்டி, வீடியோ எடிட்டிங் அண்ட் கேமிங் மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனான ரேட்டிங் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். மேபி இது ஒரு ஒரு ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது இது கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவை எந்த ஆஸ்பெக்ட்டில் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேங்கிங்லாம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன ரேங்கிங் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அதே வந்து நீங்கள் வந்து ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டு பர்சன். நான் மூணையும் கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இது வந்து என்னோட ரேட்டிங்ஸ். மேபி இதை ஒரு கொஞ்சம் ஃபைன் டூன் பண்ணினா இதுலேருந்தே ஒரு பெஸ்ட் லேப்டாப்பை கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.